திட்டத்தின் முதலாம் ஆண்டு வெற்றி விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு ஊக்குவிப்பதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பு, அறிவு, திறன், சிந்தனை ஆற்றலில் மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு இத்திட்டத்தின் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளான மார்ச் 1 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் முதலாம் ஆண்டு வெற்றி விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசை நிகழ்ச்சிகளுடன் வண்ணமயமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நான் முதல்வன் ஓராண்டு வெற்றி பயணம். இளைய தலைமுறைகள் தலை நிமிர்ந்திடும் தமிழ்நாட்டில் உலகை வெல்லும் இளைய தமிழகம் ஒவ்வொரு மாணவனையும் நாளைய முதல்வனாக உருவாக்கிட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மார்ச் 1, 2022 அன்று துவக்கி வைக்கப்பட்ட கனவு திட்டமே நான் முதல்வன். இந்த திட்டம் ஒரு மாணவனுக்குள் இருக்கும் திறனை கண்டறிந்து அத்திறனை பயிற்சிகளின் மூலம் மேம்படுத்தி அவர்கள் செயலாற்றிட விரும்பும் துறைகளில் சிறப்பாக திகழ்ந்திட பாதை உருவாக்கி தந்து ஒரு பிள்ளைக்கு தாய் வழங்கிடும் அன்பை போல மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கிடும் ஒரு தாயுமானவனாக நான் முதல்வன் திகழ்கிறது. நான் முதல்வன் திட்ட சாதனை கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் கண்காட்சியினை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டம் தனது கனவு திட்டம் என்றும் கலைஞருக்கும் பிடிக்கக்கூடிய திட்டம் என்றும் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டம் தலைமுறையாக பயன் தரக்கூடியது என்று குறிப்பிட்ட அவர், பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்தால்தான் வேலை என்பதை நான் முதல்வன் திட்டம் மாற்றியுள்ளதாகவும் கூறினார். நான் முதல்வன் திட்டம் மூலமாக 445 பொறியியல் கல்லூரிகளில் திறன் பயிற்சி வழங்கப்பட்டுச்சு. இதில் பயிற்சி பெற்ற 80,053 பொறியியல் பட்டதாரிகள் பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் 65,034 மாணவர்கள் மிகச்சிறந்த இடங்களில் பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இதை சொல்றதில் அளவிலா பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிற நான். அதே போல 861 கலைக்கல்லூரிகளில் நான் முதல்வன் திட்டம் செயல்பாட்டில் இருந்துச்சு. இந்த கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற 93,230 மாணவர்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு பணிகள் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதில் 83,223 மாணவர்கள் பணி நியமனம் பெற்றிருக்கிறாங்க. பள்ளி படிப்புக்கு பிறகு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்ட மாவட்டந்தோறும் கல்லூரி கனவுன்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. இதன் மூலமா 75,000 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. மாணவர்களுடைய உயர்கல்வியை ஊக்குவிக்க உயர்வுக்கு படின்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. இதுல 2,50,000 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் இணையதளம் மூலமாக 25 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த இணையதளம் 4 கோடி முறை பார்வையிடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு திட்டம் தமிழ்நாட்டு மாணவ சமுதாயத்தில் எப்படிப்பட்ட அறிவு புரட்சியை உருவாக்கி வருது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இதுவெல்லாம். முன்னதாக பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியதுதான் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி என குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.